இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 46-50 முடிய. தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் மிக பெரியவர் என்பதை சீடர்களுக்கு சொல்லித்தருகிறார். ஏனென்றால் சீடர்கள் மத்தியிலே ஒரு வகையான போட்டி, ஆண்டவர் இயேசு இறந்துவிட்டால் அவருக்கு அடுத்து அந்த தலைவர் பதவியை யார் பெறுவது, எனவே யார் பெரியவர் என்ற போட்டி அவர்களிடத்திலே நிலவுகிறது. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய எண்ணங்களையெல்லாம் அறிந்தவராக ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த பணி செய்த அந்த காலத்திலே சிறு பிள்ளைகளை பெரியவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. சிறு பிள்ளையை சபைகளில் சேர்ப்பதில்லை, அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, சமய சமூக ஒழுங்குமுறை என்று சொல்லி இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிறைக்குள் முடங்கி போய்விடாமல் அதனை கடந்து சிறாரை வரவேற்கிறார். அவர்களை அரவணைத்து அவர்களோடு பேசி மகிழ்ந்து அவர்கள் விண்ணரசில் முக்கியமானவர்கள் என்றும் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் அவருடைய பணியை செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும். ஏற்கனவே சமூகத்திலே இருக்கக்கூடிய கறைகள் நீக்கப்பட வேண்டும், அதற்காக சீடர்கள் உழைக்க வேண்டும். சமூகம் தவறான ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் அதை சரி செய்வதற்கு சீடர்கள் துணிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள்தான் மிக பெரியவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சிறுவர்களை மதிக்காத காலத்தில் சிறுவர்கள் முக்கியமானவர்கள் என்று சொல்லி அவர்களை மதிக்க வேண்டும் என்ற புரட்சிகரமான சிந்தனையை ஆண்டவர் இயேசு விதைப்பதோடு மட்டுமல்லாமல் அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் பெரியவர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்று நாம் இந்த சமூகத்திலே நல்லது எதுவோ அதை சொல்வதற்கும் அதை செய்வதற்கும் துணிவு மிக்கவர்களாக தைரியம் நிறைந்தவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசுடைய சீடர்களாய் வாழ்கின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் அவர் ஒரு சாதாரண மனிதர், அவர் ஒன்றும் அரசர் அல்ல, அவருக்கென்று அதிகாரம் என்று ஒன்று அல்ல. ஆனாலும் கூட அந்த திருமுழுக்கு யோவான் அரசன் தவறு செய்தாலும் அதை தவறு என்று சொல்லி
மிக தைரியமாக தவறை சுட்டி காண்பித்தார். அதுதான் ஒரு இறை வாக்கினருக்கு உரிய பண்பு. இயேசுடைய சீடர்களும் இப்படியாக இறை வாக்கினரை போல தைரியம் நிறைந்தவர்களாக நன்மை செய்ய துணிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சமூகம் எந்த மக்களையெல்லாம் ஒதுக்குகிறதோ, எந்த மக்களையெல்லாம் புறந்தள்ளுகிறதோ, அவர்களும் மனிதர்கள்தான் என்று சொல்லி சாதிய கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்து எல்லோரும் மனிதர்கள் என்ற அன்பை யார் வெளிப்படுத்துகிறாரோ அவர் விண்ணரசில் பெரியவராயிருப்பார். ஆண்டவர் இயேசுவின் பார்வையிலே அவர் பெரியவராயிருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மைக்கு சான்று பகர்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை சார்ந்தவர்கள். அவர்கள் இயேசுவின் பெயரால் பேய்களையும் ஓட்ட இயலும். அவர்கள் இயேசுவின் பெயரால் தீமையை சுட்டு எரிக்க முடியும். அவர்கள் இயேசுவின் பெயரால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளை அடித்து நொறுக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகின்றார். எனவே நாம் பெரியவராய் இருக்க விரும்புகிறோம் என்றால் நன்மை செய்வதில் பெரியவராய் இருப்போம். பிறருக்கு உதவி செய்வதில் பெரியவராய் இருப்போம். பிறரிடத்திலே அன்பை வெளிப்படுத்துவதில் பெரியவராய் இருப்போம். பிறரை பாராட்டுவதில், பிறரை உற்சாகப்படுத்துவதில், திடப்படுத்துவதில் பெரியவராய் இருப்போம். பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் அடித்து கொண்டு சதி திட்டங்களை தீட்டிக்கொண்டு பொறாமை எண்ணங்களோடும் பேராசையோடும் போட்டி போட்டு கொண்டு வாழ்வது அல்ல வாழ்க்கை. பெரியவராய் இருக்க விரும்பக்கூடியவர்கள் தொண்டராய் இருக்கட்டும், நன்மை செய்யட்டும், இந்த சமூகத்திற்காக அவர்களை முழுமையாக அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவர் இயேசு இந்த நாளில் அந்த அழைப்பை தான் கொடுக்கின்றார். எனவே நாம் ஆண்டவர் இயேசுவை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய பேய்களை, தீய பழக்க வழக்கங்களை, தீய கட்டுப்பாடுகளை அகற்றி அதை ஓட்டக்கூடியவர்களாய் இருப்போம். ஆண்டவர் தாமே நம்மை மிகப்பெரியவராய் உயர்த்துவார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. சிறு பிள்ளைகளையும் அன்போடு அரவணைத்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இதோ எளியவர்களை தேடி வந்து அன்பு செய்யும் ஆண்டவரே, உமை போல நாங்களும் இந்த சமூகத்தில் புரட்சிகரமான சிந்தனைகளோடு உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று புகரும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, நாங்களும் பல நேரங்களிலே யார் பெரியவர் என்று போட்டி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை மன்னிப்பீராக. நன்மை செய்வதில், அன்பை வெளிப்படுத்துவதில் நாங்கள் போட்டி போடும்படியாய், உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதிலே போட்டி போடும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் போன்ற பேய்களிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே எங்களை நீர் புதுப்பித்தருளும். தூய ஆவியானவரே இந்த நாளிலே எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் துணையாய் வந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இதோ உடல் நோயினால் வருந்தக்கூடிய பிள்ளைகள் இன்றே முழுமையான நற்சுகம் பெறும்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இதயத்திலே நீர் குடிகொண்டிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒளியாக இருக்கக்கூடிய ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்களை உம்முடைய திருமுக ஒளியினால் ஆசீர்வதியும், உம்முடைய திரு கரத்தினால் எங்களை தொடும். திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் விரும்பும்படியான வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து தாரும். ஆண்டவரே,
இதோ வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலம் வாழ்வை ஆசீர்வதித்து தாரும். கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை அடையும்படியாய் பொருளாதார நலன்களால் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய், பாதுகாப்பின் நாளாய் எங்களுக்கு அமைந்திட நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.